வணக்கம். இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பக்கம் வேப்பிலல் என்ற ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார். மதியம் 12:30 மணி, தண்ணி நல்லா ஒரு 3 அடி தூரத்தில் போய் விழுந்துட்டுருக்கு. போரில் 50 அடியிலே தண்ணி நல்லா ஏறிருக்கு. போர் ஆழம் 820 அடி, 440 அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம். என்ன காரணம்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் மோட்டார் ஒரு போர் இருக்குது, அதுவும் வந்து 850 அடி போர், 600 அடி இறக்கியிருக்காங்க. அதில் சேர் மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு 200 அடிக்கு பைப் எடுத்து வச்சுருந்தாங்க. மீதி ஒரு 250 அடிக்கு நம்மளை கொண்டு வர சொன்னாங்க. அவங்க ஒரு 190 அடிக்கு கொடுத்தாங்க. நம்ம ஒரு 250 அடிக்கு 440 அடி 1.5 டெலிவரி. போரில் ஈல்டு நல்லா அருமையான ஈல்டு. இது ஃபுல்லாகவே சனப்பை வச்சுருக்காங்க. நெல் வயல் சேர் ஓட்டை 2 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இங்கே வயல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. கோபால் சாமி கோயில் மேலே, இது பிக்கிலி கொல்லப்பட்டி ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா தான், பக்கமே காடு. அந்த முன்னாடி இருக்கிற வீட்டானே ஆல்ரெடி நம்ம 1 நேருக்கு முன்னாடி இவங்க அண்ணா எடுத்து போட்டு கொடுத்தோம். அவங்களோட பார்த்துட்டு பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்குன்னு 1700 வாட் போட்டு கொடுத்தோம். இது 3000 வாட்டு, தண்ணி நிறைய வேணும் எங்களுக்கு அப்படின்னாங்க. 6 HP கரண்ட் போட்டு இறக்கியிருக்காரு. ஆனால் இந்த இதில் கால்வாசி கூட தண்ணி வரல. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5000 லிட்டர் 6000 லிட்டர் தான் ஈல்டு கிடைக்குது. அதில் போரில் தண்ணி இருக்குது, ஆனால் பர்ஃபாமன்ஸ் அவ்வளோதான், வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அதனால் சோலார் வந்துட்டார். தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் வருது. சில பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ எடப்பாடியில் போட்டோம், இன்னும் அதுக்கு முன்னாடி போட்ட சில கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா போரில் 450 அடி 400 அடி 350 அடி தண்ணி இருக்கிறதுனால ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. போர்லாம் தண்ணி இருக்குது, ரொம்ப கீழே இருக்குது. 50 அடி கீழே மட்டம் குறையவே இல்லை, ஒரே லெவல் மெயின்டைன் ஆகுது. எனக்கு மட்டும் நல்ல ப்ரெஷர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களது வருது, எங்களது வரல, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தண்ணி மேலே வரும். இதே ட்ரை சீசனில் கீழே போனாலும் அதே மாதிரி தான். இதே போரே வந்து ட்ரையில் கீழே போச்சுன்னா தண்ணி ஒன்று ப்ரெஷர் குறையும். இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. கரண்ட் மோட்டர் எடுத்தாலும் சரி, சோலார் மோட்டர் எடுத்தாலும் தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். அழுத்தம் எந்தளவுக்கு மேலே தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். கீழே போக போக ப்ரெஷர் குறையும். நல்ல போர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஒர்க் குழி தோண்டிவிட்டு இருக்கோம். இன்னும் வெல்டிங் ஒர்க்லாம் முடிக்கலை. இப்போ தான் பக்கன்றதுனால, நம்ம கடையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரு பக்கன்றதுனால காலையில் 10 மணிக்கு தான் வந்தோம். டெஸ்டிங்காக பேனல் கீழே மேலே வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. 9 ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. 10-10.5 வரைக்கும் போகும் ஆம்ஸ் ரேட்டிங்கு. 1.5 டெலிவரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ். அது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம். 450 வாட் பேனசோனிக் ஏங்கர், 8 பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம். இந்த வீக்கோட இன்னும் ஒரு 7-8 பேனல் தான் இருக்குது நம்ம ஷாப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 550 வாட் பேனசோனிக் ஏங்கர் தான் லோடு நமக்கு வருது இன்னும் 2 நாளில். 450 வாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். பேனசோனிக் 450 அவ்வளோதான் க்ளோஸ், வாரி க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ பேனசோனிக் ஏங்கரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 450 ஸ்டாக் இல்லைங்குமே, சில ஏரியாவில் இருக்கும் பழைய ஸ்டாக் ஏதாச்சும். மோட்டார் 6.6 ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. 6, 7, 8 வெயில் மூடி மூடி காஞ்சிட்ருக்கு. வாட்ஸ் வந்து 2000 வாட்ஸ் எடுத்துகிட்ருக்கு. வோல்டேஜ் 290-300 வந்துருச்சு. ஆர்பிஎம் வந்து 3600 RPM ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார். ஆம்ஸ் ரேட்டிங் 8.5, 6, 9, 10 வரைக்குமே போதும் ஆம்ஸ் ரேட்டிங். தண்ணியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இங்கேருந்து ஒரு 60 அடி தூரத்தில் இருக்குது மோட்டார். நல்லா அருமையாக ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. போரில் தண்ணி இருக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே மேலே இருக்கிற வயலில் இவங்களுக்கு இன்னும் 2 ஏக்கர் இருக்குது. அதெல்லாம் இப்போ JCBT கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஃபாரஸ்ட் ஏரியா தான். நைட் ஆனால் பண்ணி மான்லாம் நிறைய வரும் ஏரியாவில். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 6 HP கரண்ட் மோட்டர் தண்ணி. நம்ம 4 HP கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. 3 பேஸு 6 HP 6.5 செட்டு 1.5 டெலிவரி மோட்டார் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி இன்னொரு போர் வருது. சோலாரை விட கம்மியாக தான் வருது. ஒரு மணி நேரத்துக்கு இது 8000-10000 லிட்டர் தண்ணி. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 6 மணி, மழை லைட்டாக தூரல் வர மாதிரி இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணதுனால டைம் லேட் ஆகிடுச்சு. மோட்டார் ஆஃபில் தான் இருக்குது. இப்போது காங்கிரீட் ஒரு 2 அடி அளத்து குழி தோண்டி காங்கிரீட் போட்டாச்சு. மோட்டார் ஆஃபில் தான் இருக்குது. மோட்டார் 3000 வாட் பிஎல்டிசி, 850 மீட்டர் வாட்டர், 14000 லிட்டர் பேர் அவர். கிரவுண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைட்னிங் அரெஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 ஃபீட் தள்ளி வச்சுருக்கோம். அந்த இடத்துல இருக்குது லைட்டிங் அரெஸ்ட்டு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். சும்மா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே ஃபாரஸ்ட் இருக்குது. முன்னாடி குட்டை இருக்குது. குட்டைக்குள்ளே வீடு தான் பாசப்படுறாங்க. அங்கே கரண்ட் மோட்டர் ஓடிட்டுருக்கு. இது சோலார் மோட்ரு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. போர்லி ஈல்டு நல்லாவே இருக்கிறதுனால நல்லாவே தண்ணி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. பாய்.